டோனி ரொம்ப அவசர அவசரமா அதோட குழந்தைங்களை ஒரு மரபந்துக்குள்ள ஒழிச்சு வச்சுது. பசங்க கிட்ட, பசங்களா நீங்க இங்கே இருங்க, வெளியே வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய தோழியான சோட்டு கிளியோட குழந்தைங்களையும் அதே மரபந்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுச்சு. அந்த பசங்க கிட்டயும் அதையேதான் சொன்னா டோனி. அவ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காடெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டை விட்டு தூரத்துல இருக்கிற ஒரு மரப்பந்துல எல்லாரையும் ஒளிச்சு வச்சிருந்தது. அங்க இருந்த சில பறவைகள் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. லூசி புறாவோட குழந்தைங்க நெருப்புல மாட்டிக்குச்சு. அம்மா எங்களை காப்பாத்துமா, அம்மா எங்களுக்கு எரியுதுமா, அம்மா சீக்கிரம் எங்களை காப்பாத்துமா அப்படின்னு அழுதுகிட்டே சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. அவங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அம்மாவால எதுவுமே பண்ண முடியல. அதனால பசங்களை விட்டு தனியா போக விருப்பம் இல்லாம அவளும் அந்த நெருப்புக்குள்ளேயே குதிச்சிட்டான். அதை பார்த்ததும் டோனி ரொம்ப கவலைப்பட்டு, தோழியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்காக நீ இப்ப அங்க போன, ஐயோ. அதை கேட்டதும் லூசி, என் பசங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, அவங்க இல்லனா நான் மட்டும் உயிரோட இருந்தே என்ன பிரயோஜனம், நீயும் உன்னுடைய குழந்தைங்களும் நல்லா இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பசங்க கூட சேர்ந்து லூசியும் இறந்து போயிட்டா. அதே நேரத்துல அவளுடைய தோழி சோட்டும் இறந்து போயிட்டா. அவளுடைய குழந்தைங்க மட்டும் அவகிட்ட இருந்தாங்க. அதுக்குள்ள மஹிகளுக்கு சிச்சு காகத்தோட குழந்தைய அதே மரபந்துக்குள்ள சேஃபா வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப அந்த மரபந்துக்குள்ள எல்லா பசங்களும் இருந்தாங்க. தீ விபத்துல மாட்டிக்கிட்டு இருந்த சிச்சு காகத்தை அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்தினாங்க. ஏற்கனவே அதோட பாதி உடம்பு எரிஞ்சு போயிருந்துச்சு. அப்போ சிச்சு காகம், என்ன எதுக்காக காப்பாத்தினீங்க, என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல, இப்படி பாதி எரிஞ்சு போன உடம்பு வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கவலைப்பட்டுச்சு. நீ இல்லனா உன் பசங்களோட நிலைமைய யோசிச்சு பாத்தியா, வாய மூடிக்கிட்டே இரு, நான் உனக்கு வைத்தியம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே மரபந்துக்குள்ள சிச்சு காகத்தையும் கூட்டிட்டு போய் அதால முடிஞ்ச வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பசங்க எல்லாரும் அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு குணமானதும் அந்த பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க இருந்தது ஒரு சின்ன வீடு. அவங்க எல்லாருமே அந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்படியாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கூடு கட்டுற வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ள அந்த பசங்க எல்லாரையும் அவங்க இருக்க சொன்னாங்க. பசங்களை பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டை கட்டுற வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. தோழிகளே நீங்க எல்லாரும் இங்கே வேலை பாருங்க, நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட போச்சு. அதுக்குள்ள ஒரு கழுகு அந்த கூட்டுக்குள்ள வந்து பசங்களை திங்களான முயற்சி பண்ணப்போ அதை பார்த்து அவ சத்தமா கத்துனா, வேண்டாம் என் பசங்களை எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்கள விட்டுடு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ கோவம் வந்து அந்த கழுகு தன்னுடைய கையில இருந்த வில்லை எடுத்து அது மேல அம்ப விட்டுச்சு. அப்போ அது, தோழிகளே வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இங்க வாங்க அப்படின்னு சத்தமா கத்துனா. அப்போ ரெண்டு பேருமே வேகமா அங்க வந்தாங்க. அத கவனிச்சதும் அந்த கழுகு பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து டோனிய பார்த்து, என்ன தோழியே என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்டதும் அவ, பசங்களுக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்கு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி அது எல்லாத்தையும் சொல்லி கவலைப்படுச்சு. இந்த பாலா போன கழுகு எதுக்காக வந்துச்சு தெரியல, இதால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அது இறந்து போச்சு. அவங்க எல்லாரும் அதை பார்த்து அழுதாங்க. இனி இங்க சேஃப் கிடையாது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க எல்லாரும் அன்னையில இருந்து கண் இமை போல அவங்கள பாதுகாத்தாங்க. சிச்சு காகம் வேலைக்கு போகாம அந்த குழந்தைங்க பக்கத்திலே இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஆண்களுக்கு பின்னாடி இருந்து வந்து அதை தாக்குச்சு. அப்போ சிச்சு, தோழியே சீக்கிரம் வா ஆபத்து அப்படின்னு சத்தமா கத்தவும் உடனே மகை கழுகு அங்கிருந்து வந்துச்சு. அதை பார்த்ததுமே அங்கிருந்த ஆண் கழுகு போயிடுச்சு. அப்போ காக்கா கஷ்டப்பட்டுகிட்டே, தோழியே இன்னும் கொஞ்ச நாள் பசங்களை பத்திரமா பாத்துக்கோ, அப்படி இல்லனா கண்டிப்பா அந்த கழுகு பசங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் அது அழுதுகிட்டே, நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் தோழியே அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் சிச்சு சந்தோஷமா கண்ணு முடிச்சு. துணைக்கு யாரும் இல்லைனாலும் பசங்களையும் பாத்துக்கிட்டு எப்படியே கஷ்டப்பட்டு மகி அந்த பெரிய வீட்டையும் கட்டி முடிச்சிட்டா. இப்ப அவங்க எல்லாருமே அந்த பெரிய வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதோட குழந்தைங்க கிடையாது, ஆனா அவங்க எல்லாரையும் கூட தன்னுடைய குழந்தைங்க மாதிரி பாத்துக்குச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆண்களுக்கு ரொம்பவே கோவப்படுச்சு. அப்போ அது, இந்த வீட்டை கட்டினதுல இருந்து என்னால உள்ள போகவே முடியல, என்னதான் பண்ணாலும் அந்த கழுகு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, அவ எப்ப போறது, நான் எப்ப சாப்பிடுறது அவங்கள அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதால உள்ள மட்டும் போகவே முடியல. இப்படி இருக்கும்போது அது ஒரு நாள் உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அப்ப பாவம்
அந்த கேட்ல கரண்ட் ஷாக்க வச்சிருந்தாங்க. அதுல மாட்டிக்கிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து உள்ள இருந்த பசங்களும் கூட கத்த ஆரம்பிச்சாங்க, அழவும் ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப நேரம் வரைக்கும் தவிச்சுக்கிட்டே அங்கே விழுந்து இறந்து போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள மகி கழுகு அங்க வந்து பார்த்து, கழுகு அங்க இருந்ததை பார்த்து ரொம்பவே பயந்து போய் சொல்லுச்சு, அட கடவுளே, நான் இப்படி பண்ணது ரொம்ப நல்லதுதான் போல. ஒருவேளை நான் மட்டும் இப்படி பண்ணிருக்கலனா என் குழந்தைங்கள இதை சாப்பிட்டு இருக்குமே அப்படின்னு ரொம்ப கவலையா அந்த உடம்ப தூரமா தூக்கி போட்டுட்டு பசங்களை உள்ள வந்து சமாதானப்படுத்துச்சு. பசங்களா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே அந்த கரண்ட் ஷாக்க தாண்டி உள்ள வர வாய்ப்பில்ல. அப்படி வந்தாங்கனாலும் கூட அவங்களால உயிரிழ இருக்க முடியாது. அதையும் தாண்டி யாராவது வந்தாங்கன்னா எதிரிங்க தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கரண்ட் ஷாக் பட்டு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் பசங்க, அம்மா நீங்க மட்டும் அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நாங்க என்ன இருப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க. பசங்க எல்லாரும் இப்ப வளர்ந்துட்டாங்க. தனித்தனியா அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்களே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து மகி கழுகு அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்ல வரனா பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுது. அதுக்கப்புறம் பாவம் ஒரு நாள் அது உடம்பு முடியாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கழுகு அங்கேயே இறந்து விழுந்துருச்சு. அம்மா, நாங்க எல்லாரும் உன்னுடைய வயித்துல பிறக்கல, ஆனாலும் ஒரு அம்மாவா இருந்து எங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. நாங்க எப்பவும் நீங்க சொன்னபடியே நடப்போம், நீங்க சொன்னபடியே ஒழுக்கமா நடப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. அவ அவளுடைய அக்கா கிட்ட, அக்கா, அந்த புரூஸ்லி அப்படிங்கிற ஆளு என்ன ரொம்பவே மிரட்டுறாங்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்கா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா. இதை நீ ஏன் ஏற்கனவே சொல்லல, சரி மாமா கிட்ட அவனை பத்தி சொல்லு, அவரு பாத்துப்பாரு. அதுக்கு சோட்டு சரி அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட போய் நடந்ததை சொன்னதும் புரூஸ்லிக்கும் மாமாவுக்கும் பெரிய சண்டையே ஆயிடுச்சு. புரூஸ்லி அதோட மனசுக்குள்ள, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது, அவளை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தான். ஒரு நாள் வீட்டுல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மட்டுமே இருந்தாங்க. டோனியோட புருஷன் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தான். இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு புரூஸ்லி அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். ஹே, நீ இங்க என்ன பண்ற, ஏன் இங்க வந்திருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சோட்டோ அவனை பார்த்து மிரட்டினான். சோட்டோ, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல நான் உன்னை குத்தி சாகடிச்சிடவா அப்படின்னு கத்திய எடுத்தான். அதை பார்த்து பயந்து போய் சோட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ டோனி குறுக்க வந்தா, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவன் மிரட்டினான். அப்போ டோனி அழுதுகிட்டே, என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாதீங்க, இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டா. ஆனா புரூஸ்லி ரொம்ப கோவமா கத்தியால அவளை குத்திட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டான். அப்ப சோட்டு அழுதுகிட்டே, ஐயோ அக்கா அப்படின்னு பயந்து போய் அவளை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தப்போ அவர் ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டு அங்கேயே இறந்து போயிட்டான். நாம பண்ணது பெரிய தப்புன்னு நினைச்சுக்கிட்டு புரூஸ்லி அவனையே குத்திக்கிட்டு அவன் இறந்து போயிட்டான். இப்படி சில வருஷங்கள் நகர்ந்துச்சு. டோனியோட தங்கச்சி சோட்டு டோனியோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அக்கா பெத்து போட்ட அந்த குழந்தைய அவ தான் குழந்தை மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அவளுடைய அம்மா, சோட்டோ உயிரை காப்பாத்த, உங்க அக்கா அவ உயிரை தியாகம் பண்ணியிருக்கா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படியெல்லாம் பண்ணிருப்பானான்னு தெரியாது, அவளை நான் எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் உன்னை அவ எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு இருந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா சரி விடுமா, அமைதியாரு அப்படின்னு சமாதானப்படுத்தினா சோட்டோ. ஒருத்தங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாது, அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மதிப்பு நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அப்படி சோட்டோ தன்னுடைய புருஷன் கூட சந்தோஷமாவும் கொஞ்சம் கஷ்டமாவும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.